தூங்குற நேரத்துல இவனோட புள்ள பக்கத்துல இருக்கிற மாதிரி நிபந்தனை இருக்குதானே? இது எவனோ உருவாக்கி விட்ட கலாச்சாரம், எவனோ உருவாக்கி விட்ட கலாச்சாரம். அந்த புள்ள 5 வயசு 6 வயசு 7 வயசாக்குள்ள தங்கச்ச விட்டு பிரிச்சு படுக்க வைக்கணும்னு சொன்னால், தாத்தா விட்டு பிரிச்சு தூங்க வைக்கணும்னு சொன்னா, தாயை விட்டும் தூங்கி பிரிச்சு தூங்க வைங்க. அந்த புள்ளைய அப்படி பழக்குங்க தனியா, அந்த புள்ள தனியா இருக்க பழக்கணும். ஒரு காலமும் அவர்கள் உங்களது வாழ்க்கையுடைய அந்த நலவுகளுக்கு குரோசா வரக்கூடாது, உங்கள் வாழ்க்கை நலவுகளுக்கு குரோசா வரக்கூடாது. அதை இயல்புல தனியை பழக்கினா அந்த புள்ள தனியா பழகும். புள்ள எப்படி தூங்கும் உங்களோட கதை, தனியா எப்படி தூங்கும்? அப்ப 7 வயசுல ஹாஸ்டலுக்கு விடுறீங்க, அங்க எப்படி தூங்கும்? 7 வயசுல ஹாஸ்டல், 5 வயசுல பிள்ளைக்கு ஹாஸ்டல் பழகிட்டானே, 6 வயசுல ஹாஸ்டல், இது அடுத்த ரூம்ல தானே பழக்க பழக்கிறது இல்லை. ஏன்? ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து அது வருது இது வருதுன்னு பயமுத்திரி பழகிட்டாச்சு தானே. இப்ப அது வருதுன்னா நினைக்கும் அந்த புள்ள, தனியா விட்டா அது வருதுன்னு நினைக்கும். அதனால இந்த பழக்கத்தை உருவாக்கணும். அப்ப கணவன் மனைவி கிடையில உறவு என்பது சரியாக இருக்கும். உறவு என்ன? கணவன் இயல்புல பிரச்சனை வர்றதுக்காக தான் காரணம், சும்மா உழைக்கிற ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை வரும். அது அல்லாமல் நல்ல முறையில் நடந்தால் இந்த பிரச்சனை வராது, நல்ல முறையில் நடந்தால் இந்த பிரச்சனை வராது. சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில இருந்துச்சு. எப்படி நபி அவர்களுடைய மனதை வெல்ல முடியும் என்றெல்லாம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்ல முறையில் அதை நடந்து கொண்டிருந்தார்கள். எப்படி நபியோட பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், அந்த விஷயத்துல கணவனோடு கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவு ஒரு நல்ல ஒரு பாலமாக இருந்தால், நல்ல முறையாக இருந்தால் பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும். இவனுக்கு ஏன் தடமாறு தெரியுமா? உலகத்துல எதை செஞ்சாலும் மனுஷன் அதுக்கு பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பான், அதுக்கு ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பான். சும்மா ஒரு 10,000 கொடுக்கணும்னு சும்மா கொடுக்கல, இஹ்லாஸா கொடுத்தாலும் 10,000 கொடுக்க கூட ஒரு வசனம் வரும், அல்ஹம்துலில்லாஹ் இதை வச்சு ஏதாவது செய்யுங்க. அப்படி சொல்றதுல என்ன இருக்கு தெரியுமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு 10,000 நாசமாக்கிறாங்கன்றது அது பழகிட்டா. அப்ப அதை அவனை உண்டு எதிர்பார்த்து தான் சொல்றான், இது இயல்புல. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மனம் குளிரும்படி நல்ல விஷயம் மட்டும் சொல்லுங்க, அவனுக்காக துவா கேளுங்க, அல்லது பிறதி உபாரம் செய்யுங்கன்னு சொன்னான் ரசூலுல்லாஹ் சொன்னது. உலகத்துல மனிதன் ஒரு இயல்பு இது, ஏதாவது ஒன்று கிடைக்கும்டா தான் செய்வான். இங்க மாடா தண்ட வாழ்க்கையை இழக்கிறான், ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னா பிரச்சனை வரத்தானே செய்யும், கிடைக்காம இல்லை ரிலீஸ் ஆகவும் இயலாது, கிடைக்காம இல்லையே எல்லாம் என்ன சொல்றோம், பிரச்சனை வந்தா விட்டுட்டு போயிடலும். 3 புள்ள 2 புள்ளைக்குதே என்ன செய்யன்றது, சும்மா போய்க்கு இல்லாட்டி விட்டுட்டு போறல, 2 புள்ளைக்குது என்ன செய்ய, 4 புள்ளைக்குது என்ன செய்ய, இல்லைன்னா விட்டுட்டு பேத்திரேன்னு இப்படி பேசுறது பார்க்கலாம். புள்ள கிடைக்கும் வந்து தலாக் பண்ணுவேன் தலாக் பண்ணுவேன் இருந்தது, புள்ள கிடைச்சி வர விட்டுட்டு போவேன் பிள்ளைக்கு தான் அழிக்கிறேன்றது வழங்கிட்டா. இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கு காரணம் இந்த புரிந்துணர்வின்மை, இந்த புரிந்துணர்வின்மை தான். ஆக சகோதரர்களே, இந்த 3 விஷயங்கள், முதலாவது மனைவி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கணவன் அதிகார விஷயத்தில் சில தவறுகள் செய்வான், அதை நம்ம உரிய முறையில் சுட்டி காட்டணுமே ஒழிய அதே அதிகார வேகத்தில் சுட்டி காட்டினா வெற்றி வராது. ரெண்டாவது, அவன் உழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், அந்த கஷ்டத்தையும் உழைப்பையும் ஒரு மனைவி சரியான மரியாதை கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உழைப்புக்குரிய ஒவ்வொரு ரூபாவுடைய பெருமதியும் அவனை செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். 3வது என்ன தெரியுமா? அவனுடைய திருமணம், 2 பேருக்குரிய திருமணத்துக்கான முதல் அடிப்படை காரணமே குடும்ப உறவு விபச்சாரத்திற்கு போகக்கூடாது என்பதுதான். அதில் ஒரு மனைவி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தன் கணவன் இன்னொரு பெண்ணோடு போய்விட்டானே, இன்னொரு பெண்ணோடு பேசுகிறானே, சிரிக்கிறானே என்பதை பார்ப்பதை விட முதலாவது நான் அவனுக்குரிய முறையில் சிரிக்கிறேனா, நான் அவனுக்குரிய முறையில் நடந்து கொள்கிறேனா, நான் அவனுக்குரிய முறை நடந்து, இது வந்து பாவம் சேரவங்களுக்கு பிளஸ் அல்ல, பாவம் சேரவன் என்ன காரணம் சொன்னால் பாவம் பாவம் தான். ஆனால் மனைவி நான் கணவனுக்கு இவன் அந்த பெண்ணிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அதை நான் கொடுக்குறேனா, அதை சரியான முறையில் நடந்துகிறேனா என்றதை மனைவி சரியா செஞ்சா அங்கே நிறைய குறையும். இவங்க இங்க ஒன்றும் இல்லை, ஆனா அங்க கேள்வி கேட்கிறது. இதனாலதான் பெரிய பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆயிஷாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹோட வீட்டில் இருக்க வேண்டிய டைம், உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷாரெல்லாம் எப்படி இந்த ரசூலுல்லாஹோட இதில் இருந்தாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து உறங்கினாங்க, ஆயிஷாரெல்லாம் சொல்றாங்க நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களும் தூங்கினாங்க, தூக்கம் இல்லை, நான் தூங்கிட்டே நினைக்கிற அளவுக்கு தூங்கினாங்க, மெதுவாக எழும்பினார்கள். ஃபகாம ருவைதா, ஆயிஷா ரலியல்லாஹு முழி போறாத மாதிரி மெதுவாக எழும்பினார்கள். ஃபலபிசரிதா அஹு ருவைதா, அவருடைய மேலாடையை மெதுவாக அணிந்தார்கள். ஃபன் தஅல ருவைதா, செருப்பை மெதுவாக போட்டான் எழும்பாத மாதிரி. ஃபஃபதஹல் பாப ருவைதா, கதவை மெதுவாக திறந்தார்கள் போயிட்டான். ஆயிஷா ராக பார்க்குறாங்க, எழும்பி போகிறாங்க, எங்கே போகிறாங்க? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே 8 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 மனைவி மாறிக்கிறாங்க விட்டா. அப்போ இந்த எனது தினத்தில் இன்னொரு மனைவி வீட்டுக்கு போகிறான்னு சந்தேகப்பட்டிருக்கலாம்.
ஆயிஷா சொல்றான், ஃபக்கும் து, நானும் எழுப்பினேன், நானும் என் உடுப்பெல்லாம் போட்டேன், தலையெல்லாம் மறைச்சேன், பின்னால போனேன், எங்க போறான்னு பார்க்க முடியாது. அப்ப இதுல என்ன விஷயம் தெரியுமா, ஆயிஷா ரஜியல்லாஹு அன்ஹா கணவனோடு இருந்த அந்த உறவை பாருங்க. இன்றைக்கு போன் இல்லைன்னு வைங்களே, கேட்க மாட்டாங்க எங்க போனா என்ன லெவலா வைக்கிறாங்க. போன் இல்லைண்டா பின்னுக்கால போய் தேர்றதெல்லாம் இல்லையே, எங்க போறீங்க, இங்கதான் போறேன்னா முடிஞ்ச அவ்வளவுதான். அந்த ஆயிஷார கணவனோட இந்த ஈர், இது வந்து குறை தேர்றன்னு அர்த்தம் இல்லை, கணவனோட இந்த ஈர்ப்பு அவ உடல கபன் அவ்வளவும் நம்பிக்கை. ரசூலாங்க அநீதியானவர் இல்லையே, நீதியானவன் ஆயிஷாங்க தெரியுமே, இருந்தாலும் அவருடைய பாசம் அவர்களை அங்க இருக்க உடல எழும்பிட்டாங்க. எழும்பி போனா எங்க போறாங்க, நம்ம ஹலாலான மனைவி தானே போறாங்கன்னு நினைக்கல, என்னது நாட்டில் எங்கே போகிறாங்க, நேரத்தில் எழும்புறாங்க. பின்னால் போய் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்கள் அடக்கப்பட்ட அந்த பக்கியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனாசா மையவாடியில் நின்று கொண்டு துவா கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு. அவர் ஆயிஷாங்க அதை பார்க்குறாங்க. ஒரு ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, இது போல ஒரு ஆன்மீகத்தை மனசில் பதிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். ரசூலாம் துவா கேட்டுக்கிறதை பார்க்குறாங்க. துவா கேட்டு முடிச்சு ரசூலாம் வாராங்க. இப்போ வந்தா வீட்டில் இல்லையே ஆயிஷாரான்னு, அது ஒரு பிரச்சனையாக போகுமே. அதனால் இப்போ ரசூல்லாங்க முன்னுக்காலவே போகிறாங்க. ஆயிஷாராங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்கள், நானும் நடந்தேன். ஃபஹர்வல ஓட்டமும் நடையுமா, ரசூல்லாங்க கொஞ்சம் வேகமாக நடந்தாங்க, அதே மாதிரி நானும் நடந்தேன். ரசூல்லாங்க எப்படியெல்லாம் போனாங்க அது மாதிரி நானும் போனேன். கதவு கிட்ட போகல, இருட்டு தானே, விளக்கே இல்லாத ரோட்டெல்லாம் விளக்கு இல்லாத ஏரியா, கதவு கிட்ட போக்கல, ஃபசபக்துகும் ஃபதஹல் துல்பாப், வேகமாக முன்னுக்கு போய் உள்ளுக்கு போயிட்டேன். வீட்டுக்குள்ளே ரசூலாங்க முன்னால் பாஞ்சு உள்ளுக்கு போயிட்டு தூங்கிட்டாச்சு, சரியா படுக்கையில் பதில் தூங்கிட்டாங்க. ரசூலாம் வர ஆயிஷாடுறாங்க, மூச்சு விடுறாங்க பெருசா, வேகமாக வந்தால் மூச்சு போக தானே செய்யும். அப்போ ரசூலாங்கிற ஆயிஷ் மஹாதி ஹஷியா ராபியா, என்ன மூச்சு பெருசாக போகுதுன்றாங்க, மூச்சு பெருசாக போகுதுண்டு, லாஸ் செய்யன்ற ஒன்றும் இல்லைன்றாங்க. நம்ம சௌரர்களே எவ்வளோ நம்பிக்கை எந்திக்கணும் ரெண்டு பேர் கடையில். இரவு நேரத்தில் கணவன் வெளியே போயிட்டு வராரு, மனைவி எனது எங்கேயோ இந்த பதட்டமாக வார மாறி இருக்குது, கணவன் எங்கேயோ, ரெண்டு பேருக்கு எவ்வளோ சந்தேக உணர்வுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு ரெண்டு பேருக்கு மத்தியில் நம்பிக்கை விருந்திக்கணும். என்ன ஆயிஷாவில் கேட்குறாங்க, ஒன்றும் இல்லைன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவான்னு. என்ன நடந்தது என்பதை எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி தருவான்றாங்க. அப்போ ஆயிஷா அவங்க பிடிக்க கூட ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லையா ரசூல்லா, நீங்கள் இரவு நேரத்தில் வெளியே போனீங்க, எங்கே போறீங்கன்னு பார்க்குறதுக்கு வந்தேன், நீங்கள் பக்கிக்கு போயிருந்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இடுப்பில் அல்லது இந்த நெஞ்சு பகுதி விரலால் இடுப்பில் குத்திவிட்டு சும்மா செல்லமாக குத்திவிட்டு சொன்னார்கள்.